السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் மீண்டும் ஒரு முறை இந்நாட்டிலே அல்லாஹுடைய இல்லத்திலே என்னையும் உங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டினானோ, அது போன்ற அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்தில் ஃபிர்தோஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. சோதனைகளை எதிர்கொள்வது எப்படி? கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய கால சூழல் அதிகமான சோதனைகளால் பிரச்சனைகளால் இந்த முஸ்லிம் சமூகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இந்த உலகளாவிய அளவிலே நாம் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய உயிர்களை எடுக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய இரத்தங்களை ருசி பார்க்க வேண்டும் என்பதற்காக திட்டங்களும் கிளர்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலைத்தான் இந்த உலகளாவிய அளவிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சோகமான செய்திகளும் கவலையான செய்திகளும், முஸ்லிம் குழந்தைகளுடைய மரணங்களும், முஸ்லிம் பெண்களுடைய மரணங்களும், முஸ்லிம் பெற்றோர்களுடைய மரணங்களும், அல்லாஹுடைய இல்லங்கள் இடிக்கப்படக்கூடிய காட்சிகளும், அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களும் அவர்களுடைய சுதந்திரமும் பறிக்கப்படக்கூடிய நிலைமையைத்தான் இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இப்போது இந்த முஸ்லிம் சமூகம் அதிகம் அதிகம் சோதனைகளாக சோதனையில் பிரச்சனையில் சிக்கி தவிக்கக்கூடிய பலஸ்தீன், கஸா, இது போன்ற நாடுகள், அந்த நாடுகளிலே உள்ள பிரதேசங்களில் எமது முஸ்லிம்கள் படக்கூடிய வேதனைகளையும் கஷ்டங்களையும் உயிரிழப்புகளையும் பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வெற்றி அளிப்பானாக. சோதனையுடைய உச்சகட்டத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் இப்போது இருக்கிறது என்பதை எம்மால் உணர முடிகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலைமையில் ஒரு முஸ்லிம் எப்படி இது போன்ற சோதனைகளை கையாள்வது? ஒன்றை உள்ளத்திலே ஆழமாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே என்ன நடந்தாலும் சரி, இந்த பூமியிலே என்ன நடக்கப் போவதாக இருந்தாலும் சரி, என்ன நடந்து முடிந்தாலும் சரி, இவை அனைத்தும் அல்லாஹுடைய கதரை கொண்டுதான் நடக்கிறது. இவை அனைத்தும்
அல்லாஹ்வுடைய கதரை கொண்டுதான் நடக்கிறது என்பதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் கமருடைய 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கதரை கொண்டுதான், அவனுடைய விதியை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே உள்ள அனைத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் அறியாமல், அல்லாஹ்விற்கு தெரியாமல் இந்த பூமியில் எதுவும் நடக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இல்மை பற்றி சொல்லுகிறான் சூரத்துல் அன்ஆமுடைய 59வது வசனம், வஇந்தஹு மஃபாதிஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லாஹு வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர் வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கல்வியை, அவனுடைய ஞானத்தை எமக்கு தெளிவுபடுத்துகிறான். மறைவானவற்றின் ஞானங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அவனை தவிர அவற்றை வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. நிலத்திலே கடலிலே என்ன நடக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. அல்லாஹ் அறியாமல், அல்லாஹ்வுடைய இல்மில் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கூட கீழே விழ முடியாது. அல்லாஹ் அக்பர். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கூட அல்லாஹுவின் ஞானம் இல்லாமல், அல்லாஹுவின் கல்வி இல்லாமல் கீழே விழாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கல்வியை எமக்கு தெளிவுபடுத்துகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இதை அறிந்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஸாவிலே, பலஸ்தீனிலே, சிரியாவிலே கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமை அல்லாஹ் அறிந்திருந்தால், அந்த குழந்தைகளுடைய மரண செய்தியை அல்லாஹ் அறிந்திருந்தால், அந்த பெண்களுடைய கற்பை சூறையாடக்கூடிய காட்சிகளை அல்லாஹ் அறிந்திருந்தால், அந்த வீடுகளையும் அல்லாஹ்வுடைய இல்லங்களையும் அழிக்கக்கூடிய காட்சிகளை அல்லாஹ் அறிந்திருந்தால், ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த முஸ்லிம் குழந்தைகளை பாதுகாக்கவில்லை? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த முஸ்லிம் பெண்களை பாதுகாக்கவில்லை? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இல்லங்கள் அழிக்கப்படுவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே பொதுவாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. எப்போது ஒரு முஸ்லிம் ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான், ஏன் அல்லாஹ் இப்படி செய்யவில்லை, அல்லாஹ் இப்படி செய்திருக்கலாமே என்று ஒரு முஸ்லிம் தானாகவே கேள்வியை கேட்டால், இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய அகீதாவிலே பதிவு செய்கிறார்கள், ஒருவன் அல்லாஹ்வை பார்த்து ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான், ஏன் அல்லாஹ் இப்படி செய்யவில்லை என்று அவன் கேட்டால், அவன் குர்ஆனுடைய ஹுக்குமை மறுக்கிறான். குர்ஆனுடைய ஹுக்குமை ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிராகி விடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, அனைத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹுவை பார்த்து ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான் என்று யாரும் கேட்க முடியாது. அல்லாஹ் தான் இந்த மனிதர்களை கேள்வி கேட்பதற்கு தகுதி உடையவன். லா யுஸ்அலு அம்மா யஃபால். அல்லாஹ் செய்வதை யாராலும் கேள்வி கேட்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காலம் அநியாயம் செய்ய மாட்டான். இந்த பூமி யாருடையது? யாருடையது? இந்த பூமி அல்லாஹுடையது. இந்த வானம் யாருடையது? அல்லாஹுடையது. இந்த மனிதர்கள் யாருக்குரியவர்கள்? அல்லாஹ்விற்குரியவர்கள். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த். வானங்கள் பூமியிலே உள்ள அனைத்தும் அல்லாஹ்விற்குரியது. அல்லாஹ் இதை நாடுகிறானோ அதை செய்வான். ஃபஆலுல் லிமா யுரீத். நாடியதை அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நாடுகிறானோ குன் என்ற வார்த்தையை கூறுவான், அது ஆகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அல்லாஹ், இவ்வளவு ஞானங்களையும் சக்தியையும் வலிமையும் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் அவர்களுக்கு இன்னும் உதவி செய்யவில்லை என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் இப்ராஹிம் என்ற சூராவுடைய 42வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தெளிவுபடுத்துகிறான். வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுஸ் ஸாலிமூன். இந்த அநியாயக்காரர்கள், இந்த யூதர்கள், இந்த நசரானிகள், இந்த அநீதம் செய்யக்கூடியவர்கள் அநீதம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். அதை விட்டு அல்லாஹ் மறைவாக இருக்கிறான் என்று நீங்கள் வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுஸ் ஸாலிமூன். இந்த அநியாயக்காரர்கள் அநீதம் செய்யும் பொழுது அதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அதை விட்டு அல்லாஹ் மறைவாக இருக்கிறான் என்று எண்ணி விடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான், இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார். கண்கள் நிலைகுத்தி இருக்கக்கூடிய நாள் வரை அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறான். அவ்வளவுதான். இந்த உலகத்திலே உங்களால் என்ன செய்ய முடியும்? அவர்களுடைய உயிரை எடுக்க முடியும், அவர்களுக்கு சில சோதனைகளை கொடுக்க முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பழி தீர்ப்பதற்காக,
எந்த நாளிலே நீதியை நேர்மையாக செலுத்த முடியுமோ, எந்த நாளிலே செலுத்தப்படக்கூடிய நீதிதான் உண்மையான நீதியோ, அந்த நாள் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து அந்த நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நாள் வரை அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார். கண்கள் நிலைகுத்தி நிற்கக்கூடிய அந்த நாள் வந்தால் அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை பழி தீர்ப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். கண்ணியத்துக்குரியவர்கள், என்ன காரம் பாருங்கள், என்ன ஒரு சோதனைக்குரிய நிலைமை பாருங்கள். ஒருவன் கொல்லப்படுகிறான், ஏன் அவன் கொல்லப்பட்டான் என்று கொலை செய்தவனுக்கும் தெரியாது, கொலை செய்யப்பட்ட அந்த நபருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, வல்லதி நஃப்ஸி பியதி லா தத்ஹபு அத்துன்யா ஹத்தா யாதி அலன் நாஸ் யௌமன் லா யத்ரில் காதிலு ஃபீ மக்தல் வலல் மக்துலு ஃபீ மக்தில். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்களிடத்திலே நிச்சயமாக ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே கொலை செய்தவனுக்கும் தெரியாது ஏன் அவன் கொலை செய்தான் என்று, கொலை செய்யப்பட்ட அந்த நபருக்கும் தெரியாது ஏன் அவர் என்னை கொலை செய்தார் என்று. யோசித்து பாருங்கள், கஸாவில் அந்த குழந்தைகளை ஏன் கொலை செய்கிறார்கள், கஸாவில் அந்த பெண்களை ஏன் குழந்தை கொலை செய்கிறார்கள், கொலை செய்தவர்களுக்கும் தெரியாது ஏன் கொலை செய்தார்கள் என்று, கொல்லப்பட்ட அந்த சிறுவர்களுக்கும் தெரியாது ஏனடா எங்களை கொலை செய்தீர்கள் என்று. லா இலாஹா இல்லல்லாஹ், எவ்வளவு பெரிய சோதனையின் காலத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். கொலை, ஒரு உயிரை கொலை செய்வது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய கொடிய பாவம். ஒரு உயிரை அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் எடுப்பது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பொருத்திக் கொள்ளவே மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், மன் கத்தல நஃப்ஸம் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகன்னமா கத்தல அன்நாஸ ஜமீஆ. ஒரு உயிரை இந்த உலகத்திலே ஒருவன் கொலை செய்தால் உலக மக்களை அவன் கொலை செய்ததற்கு சமம். அதுவும் ஒரு மூமினுடைய உயிரை ஒருவன் கொலை செய்தால், லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறக்கூடிய அந்த உயிர்களை ஒருவன் கொலை செய்து விட்டால், ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோ அல்லது ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ உலகத்திலே எந்த முஸ்லீமையோ ஒருவன் கொலை செய்து விட்டால், ஏன் கொலை செய்கிறார்கள் அவர்களை, ஏன் அந்த சிரியாவிலே வாழக்கூடிய அந்த முஸ்லீம்களை கொலை செய்கிறார்கள், ஏன் அந்த கஸாவிலே வாழக்கூடிய அந்த குழந்தைகளையும் சிறுவர்களையும் கொலை செய்கிறார்கள், என்ன காரணம், என்ன காரணம், சிரியாவில் அவர்கள் பிறந்த காரணத்தாலா, கஸாவிலே அவர்கள் பிறந்த காரணத்தாலா? இல்லை, கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளும் சூழ்ச்சிகளும் சோதனைகளும். இதை விட்டுவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக, எமது உறுதி கொடுப்பானாக, அவர்களுக்கும் எமக்கும் இடையிலே சமாதானம் உருவாகிவிடும். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் இதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை கூறக்கூடிய ஒரு முஸ்லிம் ஒருவன் கொலை செய்து விட்டால், ஒரு மூமினை ஒருவன் கொலை செய்து விட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசாவுடைய 93வது வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், ஜஹன்னம், யார் ஒரு மூமினை தெரிந்த நிலையிலே கொலை செய்கிறானோ அவனுடைய கூலி ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவனுடைய கூலி நரகம். லா இலாஹ இல்லல்லாஹ், அதைவிட ஒரு கேவலமான இழிவுக்குரிய கூலியாக எதை கொடுக்க முடியும், ஃபஜஸாஉஹு ஜஹன்னம். அது மட்டுமல்ல, ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக அந்த நரகத்திலே இருப்பான். வகதிபல்லாஹு அலைஹி வலஅனஹ், அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது உண்டாகிவிடும். வஅத்தலஹு அதாபன் அலீமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு மகத்தான வேதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற காரணத்திற்காக எத்துணை குழந்தைகளுடைய உயிர்கள் எடுக்கப்படுகிறது, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறுகின்ற எத்துணை சிறுவர்களுடைய, எத்துணை பெண்களுடைய, எத்துணை வாலிபர்களுடைய, எத்துணை ஆண்களுடைய உருவங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு மனித நேயம் என்பதை இல்லாத உலகமாக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. கவலை வேண்டாம், இறந்தவர்களை நினைத்து கவலைப்படவோ வருத்தப்படவோ தேவையில்லை. அவர்கள் ஏன், அவர்கள் இந்த உலகத்திலே வெற்றியடைந்து விட்டார்கள், மறுமையிலும் அவர்கள் வெற்றியடைய போகிறார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆனால் எம்முடைய பொறுப்பு, எம்முடைய கடமை இதிலே என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி தான் சொல்லுகிறான், வலா தஹ்சபன் அல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர்களை மரணித்து விட்டார்கள் என்று கருதாதீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்த அந்த குழந்தைகளை, அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய கற்புகளை இழந்த அந்த பெண்களை, அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் இறந்த அந்த உறவுகளை,
அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கருதி விடாதீர்கள் பல் அஹ்யாஉன் இந்த ரப்பிஹிம் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் இந்த ரப்பிஹிம் இருசகூன் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் உயிரோடு உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சிறப்பில் இருந்து கொடுத்த அத்துணை அருள்கொடையும் அனுபவித்து நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி சொல்லுகிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி இறப்பதென்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல ஒரு மதிக்கப்படாத ஒரு விடயம் அல்லாது அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்தி இறப்பதென்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு அருள் செய்தானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் லிஷஹீதி இன்தல்லாஹி சித்து ஹிசாலின் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்தவர்களுக்கு ஆறு அந்தஸ்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் يغفر له في اول دفعه ويرى مقعده من الجنه அவனுடைய ஒரு சொட்டு இரத்தம் இந்த பூமியில் விழுவதற்கு முன்னால் அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவன் சொர்க்கத்திலே அடைய இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தை அல்லாஹ் அவனுக்கு காண்பிப்பான் லா இலாஹா இல்லல்லாஹ் இரண்டாவது சிறப்பு வயுஜார் மின் அஸாபில் கபர் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாப்பான் வயக்மனு மின் ஃபஸ்அல் அக்பர் மிகப்பெரிய வேதனைகள் திடுக்கங்கள் இருந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே அவர்களை பாதுகாப்பான் நாளை மறுமையிலே அவர்களுடைய தலையில் கிரீடங்கள் மாற்றப்படும் அதிலே இருக்கக்கூடிய ஒரு முத்து இந்த உலகம் இந்த உலகத்தை விட சிறந்தது 72 ஹூரிலின் பெண்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரே நேரத்திலே திருமணம் செய்து கொடுப்பான் 70 தங்களுடைய உறவினர்களுக்கு அவர்கள் நாளை மறுமையிலே ஷஃபாஅத் செய்வார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் எவ்வளவு பாக்கியத்தோடு இறந்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகள் எவ்வளவு பாக்கியத்தோடு இறந்திருக்கிறார்கள் அந்த வாலிபர்கள் எவ்வளவு பாக்கியத்தோடு இறந்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே இஸ்லாமின் காரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ்வின் காரணமாக இறந்த அத்துணை மனிதர்களும் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சூழ்ச்சிகளும் சோதனைகளும் மறுமை வரை இந்த உலகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கும் இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அனுபவித்த சோதனைகளையா நாம் அனுபவிக்கின்றோம் சஹாபாக்கள் யூதர்களாலும் நசராணிகளாலும் மஜூசிகளாலும் முஷ்ரிக்குகளாலும் அனுபவித்த சோதனைகளையா நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே அவர்களுடைய சோதனைகளை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த யூதர்களிடம் இருந்தோ இந்த நசராணிகளிடம் இருந்தோ நாம் சமாதானத்தை எதிர்பார்க்க முடியாது நாம் சமாதானமாக ஒற்றுமையாக வாழ்வோம் என்பதை அவர்களிடம் இருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது அவர்கள் இந்த பூமியிலே இருக்கும் வரை இந்த பூமியிலே அவர்களால் எமக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் வந்து கொண்டுதான் இருக்கும் அவர்களை விட முஸ்லிம்களின் விரோதிகள் எதிரிகள் யாரும் இல்லை என்பதை அல்லாஹ்வே எமக்கு தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மாயிதாவுடைய 82வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் லதஜிதன்ன அஷத்தன்னாஸி அதாவதல் லில்லதீன ஆமனு அல் யஹூத வல்லதீன அஷ்ரகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் யூதர்களையும் முஷ்ரிக்குகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடிய மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு விரோதிகளாக அதிகம் விரோதிகளாகத்தான் நபியே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த யூதர்களையும் இந்த முஷ்ரிக்குகளையும் பார்த்து முஷ்ரிக்குகளையும் வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முவஹிதுகளாக வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ் அறிவுரை செய்கிறான் அவர்கள் எம்முடைய பகைவர்கள் தான் அவர்கள் எம்முடைய எதிரிகள் தான் அவர்களிடமிருந்து சமாதானத்தையோ ஒரு அமைதியையோ எதிர்பார்க்க முடியாது அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள் வலன் தரதா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும் அவர்களுடைய மதத்தை நீங்கள் பின்பற்றும் வரை உங்களுக்கும் நபியே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே பொருத்தம் சமாதானம் என்பதே கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சோதனைகள் ஏன் இந்த பிரச்சனைகள் ஏன் இவ்வளவு சிறப்புகளோடு அவர்கள் இந்த சிறப்புகளை அடைந்து விட்டார்கள் ஏன் அல்லாஹ் இருந்தாலும் இந்த சோதனைகளை கொடுக்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே ஹிக்மா அதிலே ஒரு ஞானத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் இந்த ஞானத்தை அறியாத பலர் இதில் என்ன செய்வதென்று தெரியாமல் தங்களுடைய உணர்ச்சிகளை வேறு விதமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான் ஏன் இந்த சோதனைகள் அலிஃப் லாம் மீம் அஹஸிப அன்னாஸ் அயுத்ரகு அயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன்
ஈமான் கொண்டோம் என்று கூறிவிட்டாலே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிவிட்டாலே, நாங்கள் மூமின்களாக மாறிவிட்டோம் என்று நீங்கள் சொல்லிவிட்டாலே, அல்லாஹ் உங்களை சோதிக்காமல், அல்லாஹ் உங்களுக்கு சோதனைகளை கொடுக்காமல் விட்டு விடுவான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? எவ்வளவு பெரிய எச்சரிக்கை மூமின்களே! அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான், ஈமான் கொண்டோம் என்று கூறிவிட்டால் நீங்கள் நிம்மதியாக இந்த உலகத்திலே வசிக்கலாம். எந்த கவலை, எந்த பிரச்சனை, எந்த சோதனைகள் எதுவுமே இல்லாமல் ஈமான் கொண்டோம் என்ற காரணத்திற்காக மட்டும் இந்த பூமியிலே வாழலாம் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களை அல்லாஹ் சோதித்திருக்கிறான். ஏன் இந்த சோதனை? உங்களிலே உண்மையாளர்கள் யார், உங்களிலே பொய்யர்கள் யார் என்று அல்லாஹ் பிரித்தறிவதற்காக அந்த சோதனையை அல்லாஹ் கொடுத்தே தீருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆலி இம்ரானின் 142 வசனத்திலே மேலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், அம் ஹசிபுதும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் ويعلم الصابرين. நீங்கள் சொர்க்கத்திலே எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை சோதிக்காமல் உங்களிலே அல்லாஹ்வுடைய பாதைக்காக போராடுபவர்கள் யார், அந்த போராட்டங்களிலே வரக்கூடிய சோதனைகளிலே பொறுமையாக இருப்பவர்கள் யார் என்று அல்லாஹ் பிரித்து அறியாமல் நீங்கள் சொர்க்கத்திலே எளிமையாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சொர்க்கம் என்ன, நீங்கள் எளிமையாக நுழைவதற்கு அல்லாஹ் உருவாக்கிய இடமா? கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கம் நபிமார்கள் வாழக்கூடிய பூமி, சொர்க்கம் சஹாபாக்கள் வாழக்கூடிய பூமி, சொர்க்கம் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய பூமி. அந்த உலகத்திலே அல்லாஹ் உங்களையும் நுழைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சோதனையை கொடுத்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நபிமார்கள் தான் இந்த உலகத்திலே மனிதர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் அனுபவித்த சோதனைகளை விட அதிகமான சோதனைகளை இந்த பூமியிலே அனுபவித்தவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களை அல்லாஹ் எப்படி சோதித்தானோ, எப்படி சஹாபாக்களை அல்லாஹ் சோதித்தானோ, எப்படி பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் சோதித்தானோ, எப்படி சுமையா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் சோதித்தானோ, எப்படி அத்துணை சஹாபாக்களையும் அல்லாஹ் சோதித்தானோ, அது போன்ற சோதனையை அல்லாஹ் கொடுத்து உங்களிலே இந்த சோதனைகளை போராடக்கூடியவர்கள் யார், அதிலே வரக்கூடிய சோதனைகளில் பொறுமையாக இருப்பவர்கள் யார் என்று அல்லாஹ் பிரித்து அறியாமல் நீங்கள் சொர்க்கத்திலே எளிமையாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் கேட்கிறான், அம் ஹசிபுதும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸதுஹுமுல் பஸாஉ வதர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனூ மஅ மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், நீங்கள் சொர்க்கத்திலே எளிமையாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் எப்படி சோதனைகளாலும் சிரமங்களாலும் கஷ்டங்களாலும் அவர்களை வாட்டி அவர்களும் அவர்களோடு இருந்த ரசூலும் மத்தா நஸ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்டு அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி அருகாமையில் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய அந்த நிலைமையை போன்று நீங்கள் அடையாமல் நீங்கள் எளிதாக சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அந்த காலத்தை தான் நாம் பார்க்கிறோம். மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும்? அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி இந்த முஸ்லிம்களுக்கு எப்போது வரும்? இந்த உலகத்திலே சிரமப்படக்கூடிய, இந்த உலகத்திலே கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு எப்போது அல்லாஹ் உதவி செய்வான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான், மூமின்களை உறுதியாக இருங்கள், முஸ்லிம்களை உறுதியாக இருங்கள், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி அருகாமையில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வெற்றி அருகாமையில் இருக்கிறது, அல்லாஹ் முஸ்லிம்களுடைய பாதத்தை உறுதிப்படுத்தக்கூடிய நாள் விரைந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் முஸ்லிம்களின் எதிரிகளை இந்த பூமியில் இருந்தே அழித்துவிடக்கூடிய நாள் விரைவில் நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த காலத்தை எமக்கு விரைவுபடுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த ஞானத்தின், சோதனைகளுடைய ஞானத்தின் இரண்டாவது காரணம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் எப்படி இந்த நோய்களால் இந்த சிரமத்திலே இந்த கஷ்டத்திலே நீங்கள் வாடுகிறீர்களோ அது போன்று வேதனைகளாலும் கஷ்டங்களாலும் அவர்களும் வாடியிருக்கிறார்கள். இந்த கஷ்டம் இன்பம் காலம் என்பது மனிதர்களுக்கு மத்தியிலே மாறி மாறி சுழன்று கொண்டுதான் இருக்கும். ஏன்?
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களிலே ஈமான் கொண்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிந்து அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீப்பவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதற்காக. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், உங்களிலே ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் கண்டறிந்து அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீப்பவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதற்காக. வயத்தகித மின்கும் ஷுஹதா. சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்முடைய பெயர்களையும் பதிவு செய்வாராக. வல்லாஹு லா யுஹிப்புல் ஜாலிமீன். அல்லாஹ் அநீதம் செய்பவர்களை விரும்ப மாட்டான். வலியுமஹிஸ்ஸல்லாஹு அல்லதீன ஆமனு வயம்ஹக்குல் காஃபிரீன். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை அவர்களிடமிருந்து அல்லாஹ் பிரித்தெடுத்து அல்லாஹ் காஃபிர்களை கூண்டோடு அழிப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, சோதனையுடைய உச்சகட்ட காலம் இப்போது நாம் வாழக்கூடிய இந்த காலம். இதிலே அல்லாஹ் ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் இதை பார்க்காமல் இல்லை. அல்லாஹ் அந்த குழந்தைகளின் உருவங்களையோ, அந்த குழந்தைகளின் உருவங்கள் சிதைக்கப்பட்ட காட்சிகளையோ, அந்த குழந்தைகளுடைய தாய்மார்கள் கதறக்கூடிய அந்த கதறல்களையோ அல்லாஹ்வுடைய காதில் அது விழாமல் இல்லை. அல்லாஹ் அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே எந்த ஒரு முஸ்லிமுடைய உடலில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தால் கூட ஈமானின் காரணமாக அல்லாஹ் அதை அறிந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறிது காலம் அவகாசத்தோடு, ஒரு ஞானத்தோடு, ஒரு ஹிக்மாவோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது தன்னுடைய வேதனையை, தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய சாபத்தை அவர்கள் மீது அல்லாஹ் இறக்க நாடுகின்றானோ, எப்படி அவாபிலுடைய பறவைகளை கொண்டு அல்லாஹ் கஅபத்துல்லாவை பாதுகாத்தானோ, எப்படி ஃபிரௌனையும் காரூனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலம் தொட்டு இந்த பூமியிலும் கடலிலும் அல்லாஹ் புதைத்தானோ, அது போன்று முஸ்லிம்களுடைய எதிரிகளையும் விரோதிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். மூமின்களை அதுவரை பொறுமையாக இருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களை உணர்வு பெறுங்கள். அந்த குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள், அந்த பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோர்கள், அந்த சகோதரர்கள் உங்களுடைய சகோதரர்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல. அவர்கள் கஸாவிலே பிறந்த காரணத்தால் அவர்கள் கஸாவாசிகள் அல்ல. அவர்கள் பிலஸ்தீனிலே பிறந்த காரணத்தால் அவர்கள் பிலஸ்தீன் வாசிகள் அல்ல. நீங்கள் இந்தியாவிலே பிறந்த காரணத்தால் நீங்கள் இந்தியர்கள் மட்டுமல்ல. உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை நாடுகளுடைய எல்லைகளையும் தாண்டி நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ்வின் சொந்தக்காரர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் சொந்தக்காரர்கள். அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதரனின் மனைவிமார்கள், உங்களுடைய குழந்தைகள். எப்படி உங்களுடைய குழந்தைக்கு வேதனை என்றால் நீங்கள் கவலைப்படுவீர்களோ, எப்படி உங்களுடைய பெற்றோர்களுக்கு வேதனை என்றால் நீங்கள் கவலைப்படுவீர்களோ, எப்படி உங்களுடைய சகோதரர்களுக்கு வேதனை என்றால் நீங்கள் கவலைப்படுவீர்களோ, அது போன்று இந்த உலகத்திலே எந்த மூலையிலே, எந்த கடைக்கோடிலே ஒரு முஸ்லிம் வேதனை அடைந்தாலும் அந்த வேதனையை உள்ளத்தால் உணருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன விழிப்பிலே, என்ன துடிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு சிறு குழந்தை ரஸ்ஸாவிலே அந்த யூதர்களுடைய தாக்குதலிலே காயமுள்ளாகி கிடக்கிறது. 6 வயது குழந்தை உயிரை தன்னுடைய உயிரை பிரியக்கூடிய அந்த நேரத்திலே அந்த குழந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அட யூதர்களை, உங்களை பற்றி அல்லாஹ்விடத்திலே நான் சென்றதற்கு பிறகு முறையிடுவேன். அல்லாஹ் அக்பர். என்ன வார்த்தை பாருங்கள், ஒரு குழந்தை சொல்கிறது, இந்த யூதர்களை உங்களை பற்றி அல்லாஹ்விடத்திலே முறையிடுவேன், உங்களுடைய சூழ்ச்சிகளை பற்றி, உங்களுடைய வேதனைகளை பற்றி அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக கூறியே தீருவேன் என்று பிரியக்கூடிய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் குழந்தை கூறிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். எத்துணை தாய்மார்கள் கதறுகிறார்கள். ஒரு சின்ன காய்ச்சலிலே உங்கள் குழந்தை வேதனை அடைந்தால் கூட உங்களால் அந்த வேதனையை தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. தான் 6 மாதம் 10 மாதம் வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த குழந்தை தலைகள் வெடித்து உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வெளியே சிதைந்து ஒரு உருவம் பார்க்க முடியாத அளவிற்கு உருவம் சிதைக்கப்பட்ட தன் குழந்தைகளை பார்த்து அந்த பெற்றோர்கள் அடையக்கூடிய வேதனையை உங்களுடைய உள்ளத்தால் உணருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மனைவியை இழந்து, கணவனை இழந்து, வசிப்பிடங்களை இழந்து வாழக்கூடிய அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் சிரமங்களை உங்களுடைய உள்ளத்தால் உணருங்கள். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்த சகோதரத்துவத்தின் உணர்வு என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னமல் முஃமினூன இக்வதுன்,
மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள். அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அவன் எந்த நாட்டிலே எந்த இடத்திலே வாழ்ந்தாலும் சரி அவன் உங்களுடைய சகோதரன் தான். நாளை மறுமையிலே இந்தியர்கள் என்றோ, நாளை மறுமையிலே இலங்கையர்கள் என்றோ, நாளை மறுமையிலே பிலஸ்தீன் வாசிகள் என்றோ அல்லாஹ் உங்களை ஒன்று கூட்ட மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கொடுத்த அத்துணை பேரும் நாளை மஹ்ஷரிலே ஒரே கூட்டத்தில் தான் ஒன்று கூட்டப்படுவீர்கள். அந்த சகோதரத்துவத்தின் உணர்வை உள்ளத்திலே பதிய வையுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சோதனையை எதிர்கொள்வது எப்படி? இந்த சோதனைக்கு மிக முக்கியமான காரணமே தஃபுல் ஈமான், ஈமானுடைய பலகீனம் தான். அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் பலகீனம் தான், அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த உறுதிப்பாட்டின் பலகீனம் தான். உண்மையான மூமின்கள் வாழ்ந்திருந்தால், உண்மையான மூமின்களாக இந்த பூமியிலே மூமின்கள் இருந்திருந்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்கு கொடுக்கிறான், மூமின்களுக்கு உதவி செய்வது என்பது, மூமின்களுக்கு வெற்றி அளிப்பது என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் மீது கடமையாக்கிய கடமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும்ல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயம்பட வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். மூமின்களாக வாழ்ந்தால் அல்லாஹ் ஈமான் இல்லாமல் வெற்றி கொடுப்பதில்லை, அல்லாஹ் ஈமான் இல்லாமல் கண்ணியம் கொடுப்பதில்லை. லா இஸ்ஸத இல்லா பில் ஈமான், ஈமானை கொண்டுதான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்விடத்திலே உயர்வு, அல்லாஹ்விடத்திலே மதிப்பு, அல்லாஹ்விடத்திலே உதவி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எமக்கு தெளிவுபடுத்துகிறான், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்கள், அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே தெளிவாக இருங்கள். அல்லாஹ் உதவி செய்தால், அல்லாஹ் வெற்றியளிக்க நாடிவிட்டால் இந்த உலகத்தில் யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவியை யாரால் மிகைக்க முடியும்? அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் அல்லாஹுவை தவிர வேறு யாரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார். உங்களுடைய எஜமானன் அல்லாஹ், உங்களுடைய உரிமையாளன் அல்லாஹ், உங்களை படைத்தவன் அல்லாஹ், உங்களை பாதுகாப்பவன் அல்லாஹ். அழைப்புகளுக்கு பதிலளிப்பவன் இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நபியே இந்த அடியார்கள் எம்மை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு அருகாமையிலே நான் இருக்கிறேன், அவர்கள் என்னை அழைக்கட்டும், அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பான். அல்லாஹ்வை கொண்டு ஒன்றுபடுங்கள், அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒன்றுபடுங்கள். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் உங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன், வேறு யாருடைய உதவியும் உங்களுக்கு வேண்டாம், வேறு எந்த ராணுவ பட்டாளங்களுடைய உதவியும் உங்களுக்கு வேண்டாம். அல்லாஹ் நாடுவான், கூன் ஃபயகூன், ஆகு என்று கூறுவான், அது ஆகிவிடும். அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையில் உறுதியாக நிலையாக இருப்போம். இதுதான் இந்த மூமின் சமூகம் கஷ்டத்திலே சிரமத்திலே சோதனையிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய ஈமானை பலப்படுத்தட்டும், அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை அவர்கள் உறுதிப்படுத்தட்டும். இரண்டாவது, அல்லாஹ்விற்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வின் உதவியாளர்களாக மாறுங்கள், அல்லாஹ் அவனுடைய படைகளை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்விற்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வான். வலா யன்சுரன்னல்லாஹு மன் யன்சுரு, அல்லாஹ்விற்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்தே தீருவான். அல்லாஹ்விற்கு என்ன உதவி? அல்லாஹ்விற்கு என்ன உதவி? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்தே தீருவான். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி படியுங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனின் பக்கம் திரும்புங்கள், அல்லாஹ்வுடைய கலாமை உங்களோடு பேச விடுங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வெற்றி அளிப்பான். நான்காவது, வணக்க வழிபாடுகளிலே முக்கியத்துவம் கொடுங்கள், ஃபர்தான தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கிய நேரங்களில் நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்வான். குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை முஸ்லிம்
முஸ்லிம் சமூகமே முக்மின் சமூகமே ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பழக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், உங்கள் சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லிம்களுடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதிப்படுத்துவான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறார்களோ அவர்களின் பாதுகாப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்வான். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றினால் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்திலே? யாரிடத்திலே? அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பான். வணக்க வழிபாட்டிலே உறுதிப்படுங்கள். இரவு வணக்கத்திலே அதிகம் அதிகம் ஈடுபடுங்கள். சோதனையின் காலம், சிரமத்தின் காலம், இரவு வணக்கத்தை தவறவிடாதீர்கள். அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் அதிகம் அதிகம் நெருங்குவதற்கு முதல் வானத்திலே அல்லாஹ் இறங்கி வருகிறான். இறங்கி வந்து கேட்கிறான், என்னை அழைப்பவர்கள் இருக்கிறீர்களா? அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். தேவையுடையவர்கள் இருக்கிறீர்களா? தேவையை கேளுங்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன். மன்னிப்பை வேண்டுபவர்கள் இருக்கிறீர்களா? அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று மூமின்களே, உங்களுடைய சத்தங்களை, உங்களுடைய குரல்களை, உங்களுடைய உரிமைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்வான். ஐந்தாவது, பொறுமையை கையாளுங்கள். வரக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகளிலே பொறுமையோடு நிலையாக இருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு உதவி செய்வான். பொறுமை என்பது பார்த்து சகித்துக் கொண்டிருப்பதல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. பொறுமை, பொறுமை நீங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடிய பொறுமை, நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையிலே குர்ஆன் சுன்னாவின் மீது இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய பொறுமை. பொறுமையாளர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை நேசிப்பான், அவர்களோடு அல்லாஹ் இருப்பான். இன்று பார்க்கிறோம், பொறுமை என்பது வீடுகளிலே உட்கார்ந்து கொண்டிருப்பது பொறுமை என்று மூமின்கள் எண்ணிக்கொண்டார்கள். பொறுமை என்பது அதை பார்த்து கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் பொறுமை என்று மூமின்கள் எண்ணிக்கொண்டார்கள். யுத்தத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பாறையை உடைத்து அல்லாஹு அக்பர் ஒப்படைக்கப்படுகிறது, அல்லாஹ் அக்பர் பாரிசுடைய சாவிகள் என்னிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அருகே இருந்த சஹாபாக்கள், சோதனையிலே சிரமத்திலே வாடியவர்கள் நடக்க போகிற வெற்றியை அல்லாஹுடைய தூதர் வாக்கு கொடுத்ததற்கு பிறகும் அங்கே அதை பார்த்து பொறுமையாக இருக்காமல் பாரிஸ் வெற்றி கொள்ளப்படும், ரோம் வெற்றி கொள்ளப்படும், யமன் வெற்றி கொள்ளப்படும் என்று பொறுமையாக அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே அடைந்து கிடக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கூறிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டார்கள், தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள், உங்களுடைய சக்தியை வளப்படுத்துங்கள், உங்களுடைய வாகனங்களை தயாராக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் அதன் மூலமாக அச்சமுறச் செய்யலாம், பயமுறச் செய்யலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இறுதியாக, எது இருந்தாலும் இது இல்லை என்றால் மூமின் சமூகத்திற்கு, முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றி கொடுக்க மாட்டான். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ருகு. அல்லாஹ்வுடைய கயிற்றை குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்து அதிலே ஒற்றுமையாகுங்கள். வலா தஃபர்ருகு, அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே ஒற்றுமையாக வேண்டிய இந்த சமூகம் தங்களிடத்திலே இருக்கக்கூடிய சிறிய கருத்து வேறுபாடுகளை கொண்டு தனித்தனி பாதையில் தனித்தனி குழுக்களில் பயணிக்கக்கூடிய காட்சியை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நிலைமை மாறாதவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உதவி செய்ய மாட்டான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வெற்றி அளிக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வஅத்தீஉல்லாஹ வரசூலஹு வலா தனாஸஉ. அல்லாஹ்வை, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். குர்ஆன் சுன்னாவிலே வலா தனாஸஉ, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். ஃபதஃஷலு வதஹப ரிஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் குர்ஆன் சுன்னாவிலே நீங்கள் நிலையாக இல்லாமல் பிரிந்து விட்டால் உங்களுடைய சக்தியை, உங்களுடைய வலிமையை, உங்களுடைய பதவியை, உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு தான் இருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களை, ஒன்றுபடுவோம். என்ன வேண்டும் இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறக்கூடிய ஒருவனை சகோதரனாக ஏற்றுக்கொள்வதை விட என்ன நாம் எதிர்பார்க்க வேண்டும்? அவனிடத்திலே ஈமானோடு, இஸ்லாமோடு, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே ஒன்றுபட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு வெற்றி அளிப்பான்.
ஈமானோடு இஸ்லாமோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொள்வான். கண்ணியத்துக்குரியவர்களே, பலஸ்தீன் எப்போது முஸ்லிம்கள் கரத்திலே ஒப்படைக்கப்படும்? பைத்துல் முகத்தஸ் எப்போது முஸ்லிம்கள் கரத்திலே ஒப்படைக்கப்படும்? கஸ்ஸா எப்போது பாதுகாக்கப்படும் என்று நீங்கள் கேட்டால், எப்போது உலக சமூகம் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்திலே தங்களை எப்போது ஒப்படைக்கிறார்களோ அல்லாஹ் அப்போது பலஸ்தீனை அவர்களிடத்திலே ஒப்படைப்பான். பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் அவர்களிடத்திலே ஒப்படைப்பான். பாபர் மஸ்ஜிதை அல்லாஹ் அவர்களிடத்திலே ஒப்படைப்பான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் கூறுகின்ற நற்செய்தியோடு இந்த உரையை முடிக்கிறேன். அல்லாஹுடைய ஒளியை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விட முடியும் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், விரும்புகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரே, அல்லாஹ் அவனுடைய ஒளியை நிச்சயமாக அல்லாஹ் பூரணமாக்குவான். காஃபிர்கள் வெறுத்தாலும் சரியே, ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக் லியுஸ்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவு கரிஹல் முஷ்ரிகூன். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் இந்த பூமியிலே மேலோங்க செய்தே தீருவான். அத்துணை மதங்களையும் அத்துணை சித்தாந்தங்களையும் அத்துணை நாடுகளையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை சுமக்கக்கூடிய கூட்டம் நிகழ்த்தே தீரும், ஆட்சி செய்தே தீரும் என்பதை அல்லாஹ்வுடைய நற்செய்தியை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வையுங்கள். காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிலே நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் மூமின்கள் தங்களுடைய கண்களால் பார்ப்பார்கள் எந்த நாட்டிலே யூதர்களின் கொடியால் யூதர்களின் ஆட்சியால் இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த நாடு மீண்டும் பலஸ்தீனோடு இணைக்கப்பட்டு முஸ்லிம்களுடைய ஆட்சியை இந்த உலகம் அந்த நாடுகளிலே பார்க்கும் என்பதை பழி தீர்க்கப்பட்ட அந்த குழந்தைகள் கொல்லப்பட்ட அந்த சிறுவர்கள் பெற்றோர்கள் என எல்லோருக்கும் பழி தீர்க்கக்கூடிய நாள் மூமின்கள் கரத்திலே அல்லாஹ் ஒப்படைக்கக்கூடிய காட்சி விரைவிலே இருக்கிறது என்பதை மூமின்களே உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வையுங்கள். ஈமானை பாதுகாப்போம், இஸ்லாமை பாதுகாப்போம், வணக்க வழிபாடுகளை பாதுகாப்போம், அல்லாஹ்விடத்திலே திரும்புவோம், பாவ மன்னிப்பை கேட்போம், முழுவதுமாக பாவங்கள் குற்றங்கள் இருந்து விலகி அல்லாஹ்விடத்திலே எம்மை ஒப்படைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய கண்ணியத்தை உறுதிப்படுத்துவான், எம்முடைய வெற்றியை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் எம்முடைய குற்றங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே சிரம படக்கூடிய முஸ்லிம் நாடுகளிலே கஷ்டப்படக்கூடிய அத்துணை முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானாக. அல்லாஹும் அய்ஸ் அல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வாதில்ல ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன் வதம்மிர் அஅதா அத்தீன் வஹ்மி ஹவுஸத அல் இஸ்லாம் வஜ்மா கலிமத அல் முஸ்லிமீன் அலல் ஹக் யா ரப்புல் ஆலமீன். அகூல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.